இறையேசுவில் பிரியமான மிரியம் தொலைக்காட்சி அன்பு நெஞ்சங்களே, இன்றைய காலை சிந்தனை விடுதலை பயணம் 15 22-25 வரையுள்ள இறைவார்த்தைகள். இங்கு மாறா என்ற அந்த நிலையை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம். மாறா என்ற எபிரேய சொல்லுக்கு தமிழிலே கசப்பு என்று பொருள்படுவதை நாம் பார்க்கலாம். ஏன் மாறா என்ற பெயர் வந்தது என்று பார்க்கின்ற பொழுது, இஸ்ராயல் மக்கள் எகிப்திலிருந்து வெளியேறி நடந்து கொண்டிருக்கிறார்கள். இவ்வாறு நடந்து வந்த மக்கள் தண்ணீர் தாகம் வந்த நேரத்திலே அவர்கள் கடவுளை பார்த்து முறையிடுகிறார்கள். எங்களுக்கு தண்ணீர் இல்லையே என்று அவர்கள் கவலைப்படுகிறார்கள். இது ஒரு சோதனையாக இருக்கிறது. இந்த சோதனையை யார் கொடுத்தது என்றால் கடவுள் கொடுத்தார். ஏன் கடவுள் இஸ்ராயல் மக்களுக்கு இந்த சோதனையை கொடுத்தாரேயானால், அவர்கள் கடவுளை நம்புகிறார்களா இல்லையா, கடவுள் செய்த அடையாளங்களை கண்டு அவர்கள் ஆண்டவரை பின்பற்றக்கூடிய மக்களாக இருக்கிறார்களா இல்லையா, துன்பங்கள் வருகின்ற பொழுது சோதிக்கிறார்களா அல்லது அங்கலாய்க்கிறார்களா அல்லது நம்பிக்கையோடு அணுகுகிறார்களா என்று பார்ப்பதற்காக ஆண்டவர் இந்த சோதனையை இஸ்ராயல் மக்களுக்கு கொடுப்பதை நாம் பார்க்கலாம். அந்த சூர் பாலை நிலத்திலே 3 நாட்கள் நடக்கிறார்கள். பாலை நிலம் என்றாலே நமக்கு தெரியும், அது பாலை நிலம், நீர் இல்லாத இடம். அப்படிப்பட்ட அந்த இடத்திலே தண்ணீர் இல்லை குடிப்பதற்கு, அது ஒரு வேதனை. அந்த வேதனையோடு அவர்கள் முறையிடுகிறார்கள், கதறுகிறார்கள். சற்று தொலைவில் சென்றவுடன் அதில் நீர் இருப்பதை பார்க்கிறார்கள். உடனே அவர்கள் மகிழ்ச்சியோடு அந்த தண்ணீரை குடிப்பதற்காக அந்த தண்ணீரை அவர்கள் எடுக்கிறார்கள். ஆனால் அதை அவர்களால் குடிக்க முடியவில்லை. காரணம், அந்த தண்ணீர் கசப்பாயிருந்தது. ஆகவேதான் மாறா என்று அந்த இடம் அழைக்கப்படுவதை நாம் பார்க்கலாம். இவ்வாறு நம்முடைய வழக்கு மொழியிலே சொல்லுவார்கள், ஆசை காட்டி மோசம் செய்யக்கூடிய நிலை. ஏற்கனவே தாகத்தோடு இருக்கிறார்கள், தண்ணீர் கிடைக்குமா கிடைக்குமா என்ற ஏக்கத்தோடு அலைகிறார்கள். தண்ணீர் இருக்கிறது, ஆனால் அதை பருக முடியாத சூழல். அப்படிப்பட்ட ஒரு துயரம், ஒரு துன்பம், ஒரு வேதனை, ஒரு கசப்பு அவர்களுடைய வாழ்க்கையில வருகிறது. இன்று நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட கசப்பு நிலைகள் இருக்கலாம். என்னுடைய வாழ்க்கை கசந்து போன நிலையிலே இருந்து கொண்டிருக்கலாம். ருத்து 1:20 இறைவார்த்தை சொல்லுவது போல, என்னை நகோமி என அழைக்காதீர்கள், மாறாக மாறா என அழையுங்கள் என்று நகோமி சொல்லுகிறாள். நகோமி என்றால் இன்பம், மகிழ்ச்சி என்று பொருள். மாறா என்றால் கசப்பு. நான் கசந்து போயிருக்கிறேன், என்னுடைய கணவர் என்னோடு இல்லை, என்னுடைய பிள்ளைகள் என்னோடு இல்லை, இறந்து போய்விட்டார்கள், நான் தனித்து விடப்பட்டிருக்கிறேன். யான் எப்படி மகிழ்ச்சியாக இருக்க முடியும், நான் எப்படி நகோமியாக இருக்க முடியும், என்னை மாறா என அழையுங்கள் என்று சொல்லுகிறாள். நாமும் பல நேரங்களிலே மாறா என்ற நிலையோடு வாழ்க்கையிலே அனைத்தும் இழந்து போய் உடைந்து போய் கசந்து போன உள்ளத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் அந்த கசப்பையும் இனிமையாய் மாற்ற வல்லவர் நம்முடைய ஆண்டவர் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அடுத்ததாக ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ அந்த தண்ணீரிலே மரத்துண்டை தூக்கி போடு என்று சொல்லுகிறார். அந்த மரத்துண்டை தூக்கி போடுகின்ற பொழுது தண்ணீரானது இனிமை பெறும் என்றும் என் ஆண்டவர் சொல்லுகிறார். அதேதான் சீராக் 38:5 இறைவார்த்தை சொல்லுகிறது, மரத்துண்டினால் தண்ணீர் இனிமை பெறவில்லையா, இவ்வாறு ஆண்டவருடைய ஆற்றல் வெளிப்படவில்லையா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியெனில் மரத்துண்டினால் தண்ணீர் இனிமை பெறுகிறது, அது கடவுளினுடைய ஆற்றல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி பார்க்கின்ற பொழுது மருந்து வகைகளை படைத்தது ஆண்டவர். அதேதான் சீராக்கு 38:4 மிகவும் அழுத்தமாக சொல்லுகிறது, ஆண்டவர் நிலத்திலிருந்து மருந்து வகைகளை படைத்தார், அறிவு திறன் கொண்டோர் அவற்றை புறக்கணிப்பது கிடையாது. அப்படியெனில் ஆண்டவர் தான் மருந்து பொருட்களையும் படைத்தார். அறிவுள்ளவர்கள் அதை ஒருபோதும் வேண்டாம் என்று சொல்ல மாட்டார்கள் என்று விபிலியம் சொல்லுகிறது. அதோடு மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கை என்ற இந்த கசந்த வாழ்க்கையிலே சிலுவை என்ற அந்த மரம் வருகின்ற பொழுது, அந்த சிலுவை என்ற மரத்திலே நம்முடைய வாழ்வை நாம் ஒப்புக்கொண்டிருக்கின்ற பொழுது நாமும் மதுரமாய் இனிமையாய் மாறுவோம் என்பது இறைவன் இன்று நமக்கு கொடுக்கும் பாடம். ஜெபிப்போமா?
இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, மாறாவும் மதுரமாகும் என்று சொன்ன அந்த வார்த்தையை போல இயேசுவே, எங்களுடைய வாழ்க்கை கசந்து போன நிலையில் இருக்கின்ற பொழுது, சிலுவை என்றும் அந்த துண்டை தேடி நாங்கள் வருகின்ற பொழுது, அந்த சிலுவையின் வழியாக எங்கள் வாழ்வை இனிமையாக மாற்றுகிறீரே, சிலுவை வழியாக எங்கள் வாழ்வை உம்முடைய ஆற்றலால் நிரப்புகிறீரே. அப்பா, நாங்கள் இனிமை பெற்ற மக்களாக, வாழ்வு பெற்ற மக்களாக, நிலை வாழ்வு பெற்ற மக்களாக வாழவும், மருந்தை எங்களுடைய வாழ்க்கையிலே நோய்கள் வருகின்ற பொழுது அவற்றையும் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த வல்லமையையும் தந்து வழி நடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மிமண்டாடுகின்றோம். ஆமீன்.